ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர ரொம்ப பாப்புலரான ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னா குக் வித் கோமாளி ஷோ தான். இந்த ஷோ இப்போ வரைக்கும் 3 சீசனை கடந்து போயிட்டே இருக்கு. இந்த ஷோவில் கோமாளியாக கலந்துக்கிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப பாப்புலரான ஒருத்துவங்கன்னா அது சுனிதா தான். இவங்களோட அழகிய தமிழால் இவங்க ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப பாப்புலரான ஒருத்துவங்களாக மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட தமிழ் ஒரு கேளிக்கை வினோதமாக இருக்கிறதுனால ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ஒரு விரும்பப்படுற ஒரு கண்டஸ்டண்டாக சுனிதா மாறியிருந்தாங்க குக் வித் கோமாளியில். என் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த ஷோலேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். என் அதுக்கப்புறமா இவங்க நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருந்தாங்க விஜய் டிவி ஷோஸில். என் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஓனா ஒரு சேனலுமே சுனிதா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு செஞ்சுட்டு வராங்க. இதில் அவங்களோட ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறமா குக் வித் கோமாளி சீசன் 3 முடிஞ்சிருந்துச்சு. இந்த சீசனில் கண்டஸ்டண்டாக கலந்துக்கிட்டு இருந்தவர் தான் சந்தோஷ் பிரதாப். சந்தோஷ் பிரதாப்புக்கும் சுனிதாக்கும் இல்லையே கிசு கிசு போயிட்டே இருந்துச்சு. இவங்களை கண்டதுமே சுனிதா ரொம்பவே எக்ஸ்பிரஷன் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து ஃபேன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் முன் வச்சிருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சந்தோஷ் பிரதாப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுனிதா ஒரு நல்ல ஃப்ரெண்ட், என்ன அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு நல்ல கேரக்டரும் கூட. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மூமெண்ட்டையும் அவர் ஷேர் பண்ணிக்காரு. என்ன அது மட்டும் இல்லாம சுனிதாவோட ஃபேமிலி கூடையும் இவர் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இவரும் சுனிதாவும் ஃபியூச்சர்ல லவ்வர்ஸா மாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தின நியூஸ் ஏதாவது எங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா எங்களோட சேனல்ல நாங்க இதை அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களை எத்தனை பேருக்கு சுனிதாவை பிடிக்கும் அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யோர் வாட்சிங்.